வைத்தியருக்கு கொலை மிரட்டல், ரிசார்ட் பதிவுதீனிடம் சிறைச்சாலை தீர்ப்பாயம் விரைவில் விசாரணை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 311 பேர் விளக்கம் அறியலில், பொலிஸ் மா அதிபர் விசேட உரை. யாழ் மாவட்டத்தில் இன்று வரை 11,076 குடும்பங்களுக்கு இடர்கால நிதி வழங்கி வைப்பு, அரசு அதிபர் தெரிவிப்பு. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை சுகாதார பணியாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு. ஊரடங்கு தொடர்ந்தும் நீடிக்கப்படுமா, சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. மனித நுகர்வுக்கு தகுதியற்ற சீனியை வைத்திருந்த இருவர் கைது. வெளிநாடுகளில் திரிப்புப்படுத்தப்படும் ஈழத்தமிழர் வரலாறு, பொங்கி எழுந்த சீமான். உலக நாடுகளுக்கு தலிபான் விடுத்துள்ள அறிவிப்பு. இந்திய ஏவுகணைகளின் தாக்குதல் தூரத்திலேயே அம்பாந்தோட்டை, சீனாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கை முப்படைகளுக்கு சீன ராணுவம் அளித்த நன்கொடை. பைசர் தடுப்பூசி இரண்டையும் பெற்றும் மங்கள உயிரிழந்த மர்மம் என்ன, வெளிச்சத்துக்கு வந்த உண்மைகள். மன்னன் பண்டாரவன்னியனின் 218th வெற்றி நாளில் முல்லைத்தீவில் அஞ்சலி. அத்தியாவசிய பொருட்களின் விலை 50% உயர்வு, பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி கோட்டபாய அமெரிக்காவுக்கு ஓடிவிடுவார், எச்சரிக்கை விடுத்துள்ள தேரர். அயித் ரோஹனவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பகிரப்படும் போலி காணொளி, வெளியான உண்மைகள். பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டோர் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைக்க ஆலோசனை குழு நியமனம். காய்ச்சல், உடல்வலி போன்றவற்றுக்கு பாராசிட்டமோல் தவிர்ந்த வேறு எந்த மருந்தையும் பரிந்துரைக்க முடியாது, மருத்துவ வல்லுநர் தெரிவிப்பு. சாராவை மறந்த அரசாங்கம், நினைவூட்டும் முஜிபுர் ரஹ்மான். ஜாலில் சகோதரர்கள் இருவரின் கொடூர செயல், கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். சாவுச்சேரியில் சினோபாம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. திடீரென அதிகரித்த சீனி விலை, கையை விரித்தது அரசாங்கம். முல்லைத்தீவில் கொரோனா தொற்றினால் இன்று மட்டும் 4 மரணம். முல்லைத்தீவு கோட்டையை வன்னியின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியின் வெற்றி கொண்டாட்டம் 2018 நினைவாக மன்னனின் திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் முல்லைத்தீவில் உள்ள மக்கள் தொடர்பகத்தில் இன்று இந்த அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. COVID-19 பரவல் காரணமாக நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு நிலைமையினால் வருடந்தோறும் பண்டாரவன்னியின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்படும். முல்லைத்தீவு நகர்பகுதிக்கு செல்ல முடியாத நிலையில் ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது. வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தலைமையில் பண்டாரவன்னியனின் திருவுருவப் படத்துக்கு சுடரேற்றி மலதூவி நினைவுகூரல் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தவுடன் அஞ்சலியையும் செலுத்தினர். முல்லைத்தீவு நகரில் அமைந்திருந்த ஆங்கிலேயரின் கோட்டையை 1803 இதே போன்றதொரு நாளில் போரிட்டு கைப்பற்றி இரண்டு பீரங்கிகளையும் மாவீரன் பண்டாரவன்னியின் கைப்பற்றிய நாளாக இன்றைய நாள் அடையாளப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களின் விலை 50% உயர்வடைந்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உற்பத்தி துறை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் ட்ரில்லியன் கணக்கான நாணயத்தை அச்சிட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை 50% உயர்வடைந்துள்ளது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அயித் ரோஹனவின் உடல்நிலை தொடர்பில் போலி தகவல்கள் மற்றும் காணொளி புகைப்படங்கள் பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அயித் ரோஹன கோவிட் தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
இந்த நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பில் கவலையடைய தேவையில்லை என வைத்தியசாலை வட்டார தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாகியது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவரின் உடல்நலம் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் படங்கள் மற்றும் காணொலிகள் என்பன போலியானவை என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவரின் உடல்நிலை தற்போது வளமைக்கு திரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர்களை தூக்கிலிடுவோம் என கூறித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பேச்சே இல்லை என தேவலாக இந்த அஜித தீர தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்யும். இவர்கள் வந்தால் இனப்பிரச்சினை இருக்காது, தீவிரவாதம் இருக்காது, இனவாதம் இருக்காது, அனைவருக்கும் சட்டம் பொதுவாக செயற்படுத்தப்படும், குற்றவாளிகளுக்கு இடம் இருக்காது, வெளிநாடுகளைப் போன்று ஒரு சிறந்த நாடாக இலங்கை மாறும் என நம்பி இவர்கள் கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். இது ஒரு கண்கட்டி வித்தை. இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வராதீர்கள் என நாங்கள் அன்றே தெரிவித்தோம். பல கொலைகளுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள், பல மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள், பல கொள்ளைகளுக்கு தொடர்புடையவர்கள் இவர்கள், நாட்டு மக்கள் மீது அன்பில்லாதவர்கள் இவர்கள், வெளிநாடுகளில் பல வியாபாரங்களை செய்பவர்கள். ஆகவே இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டாம் எனவும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என நாம் அன்றே தெரிவித்தோம் என தேரர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நாம் சொன்னதை கேட்காமல் மக்கள் இவர்களுக்கு ஆட்சி பலத்தை கொடுத்தார்கள். தற்போதைய ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்பு உள்ளது என ஒரு கதை தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்சியை கைப்பற்ற செய்த ஒரு செயல் என பேசப்படுகின்றது. இதனால் கர்தினால் இப்பொழுது இந்த விடயத்தை சர்வதேசத்தின் கவனத்துக்கு எடுத்து சென்றுள்ளார். கர்தினால் இவரை நம்பி ஏமாந்து விட்டார். அவர் மாத்திரமல்ல, இந்த ஜனாதிபதியை நம்பிய அனைவருமே இன்று ஏமாந்து விட்டனர். நாளை ஒரே நேரத்தில் 50,000 பேர் ஒன்றாக பீதியில் இறங்கி இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தார். ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதியை விட வேகமாக இவர் நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு ஓடிவிடுவார் என தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அதை செய்ய முடியும், அந்த பலம் மக்களிடம் உள்ளது. ஆனால் மக்களுக்கு அது தெரியவில்லை. இந்த கோட்டபாயவுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் பலத்தைத்தான் அவருக்கு நீங்கள் கொடுத்துள்ளீர்கள். ஆகவே அச்சமடைய தேவையில்லை என தேரர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகள் சம்பந்தமாக சிறை தண்டனையை அனுபவிக்கும் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் குறித்து கண்டறிதல், விடுதலை செய்தல், பிணை வழங்குதல் உள்ளிட்ட எதிர்கால தீர்மானங்கள் தொடர்பில் ஜனாதிபதி பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் ஆலோசனை சபையொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஜனாதிபதியின் சட்டத்துறை பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹரிகுப்த ரோகணதீர தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 1979 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 13வது சரத்துக்கேற்ப இவ்வாலோசனை சபை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இவ்வாலோசனை சபையின் முன்னாள் பிரதம நீதியரசர் அசோக டி சில்வா தலைமையில் ஏனைய உறுப்பினர்களான ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ஏஏஆர் ஜெயின் துடுவர் மற்றும் ஓய்வு பெற்ற சொலிசிட்டர் ஜெனரல் சுகத கம்லத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத நடவடிக்கைகள் சம்பந்தமாக சிறை தண்டனையை அனுபவிக்கும் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் குறித்து கண்டறிதல் மற்றும் விடுதலை செய்தல், பிணை வழங்குதல் உள்ளிட்ட எதிர்கால தீர்மானங்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்கு இந்த சபை மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. நீண்ட காலமாக ஆலோசனை சபை நியமிக்கப்படாத காரணத்தினால் இதுவரையில் சிறையில் உள்ளவர்களுக்கு தங்கள் உரிமைகள் தொடர்பிலான விடயங்களை முன்வைக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த ஆலோசனை சபை நியமிக்கப்பட்டதன் மூலம் கைதிகள் தங்கள் பிரச்சனைகளை முன்வைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிப்பது குறித்த முடிவு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது August 27 அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் கூடும் கோவிட் செயலணி இத்தீர்மானத்தினை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் எதிர்வரும் 10 ஊரடங்கு அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதி சக்ரானுக்கு ஆணை பிறப்பித்தவர்கள் குறித்து அறிய அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். April 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தில் சந்தேக நபராக கருதப்படும் சாரா உயிருடன் உள்ளார் என்பதை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் சாராவை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சாரா என்ற ஒருவர் இருந்தார் என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது. பயங்கரவாதி சஹ்ரானுக்கு ஆணை பிறப்பித்தவர்கள் குறித்து அறிய அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.
COVID-19 வைரஸுக்கு எதிராக விட்டமின் சி, விட்டமின் டி மற்றும் அசிட்டிக் அமில உப்பு ஆகியவற்றை நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்துகளாக பயன்படுத்தலாம் என கொழும்பு மருத்துவ பீடத்தின் மருத்துவ பேராசிரியர் மருத்துவ வல்லுநர் பிரியதர்சினி கல்லப்பட்டி தெரிவித்தார். எனினும் காய்ச்சல் மற்றும் உடல் வலி போன்றவற்றுக்கு பாராசிட்டமோல் தவிர வேறு எந்த மருந்தையும் பரிந்துரைக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸிலிருந்து பாதுகாப்பதாக கூறி அதிக விலைக்கு விற்கப்படும் சில மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மருத்துவ வல்லுநர் பிரியதர்சினி கல்லப்பட்டி வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு COVID-19 தடுப்பூசி பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அத்தகைய நோயாளிகளுக்கு COVID-19 தடுப்பூசி பெறுவது அவசியம் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் மெகசின் சிறைச்சாலையில் வைத்தியர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை தீர்ப்பாயத்தில் விசாரணை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட சிறைச்சாலைகள் உதவி அத்தியகச்சரின் பரிந்துரைக்கு அமைய தீர்ப்பாய விசாரணையை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தனக்கநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் 87 முதலாம் பிரிவுக்கு அமைய சிறைச்சாலைகளுக்குள் ஏதேனும் குற்ற செயலில் ஈடுபட்ட ஒருவரை சிறைச்சாலைகள் தீர்ப்பாயத்தில் விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. அதற்கமைய வைத்தியரை அச்சுறுத்தியமை தொடர்பான விடயத்தை தீர்ப்பாயத்தின் முன் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் நீதவான் ஒருவரினால் சிறைச்சாலைகள் தீர்ப்பாயத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் இதன்போது தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் 311 பேர் தடுப்பு காவலில் அல்லது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரட்ன தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசேட உரையை நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 100,000 தொலைபேசி உரையாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் 365 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இன்று வரை 11,076 குடும்பங்களுக்கு அரசின் இடர்கால நிதி வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இடர்கால கொடுப்பனவு வழங்கல் தொடர்பில் கருத்துரைக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக நாட்டில் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாகவும் நாடு பூராகவும் வருமானத்தை இழந்த குடும்பங்களுக்கு அரசினால் வழங்கப்படும் நிதியாக 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று வரை 18,706 குடும்பங்களுக்கு குறித்த நிதி வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலக பிரிவிலும் அந்தந்த பிரதேச செயலரின் வழிகாட்டுதலின் கீழ் கிராம சேவரினால் சேகரிக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய இடர்கால நிதியானது வழங்கி வைக்கப்படுகின்றது. இன்று வரை 36.15 பில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களாக வழங்கப்படாத மேலதிக நேர கொடுப்பனவை விரைவில் வழங்க வேண்டுமென கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை சுகாதார பணியாளர்கள் இன்று காலை முதல் அடையாள பணிபகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். கடந்த மாதமும் தங்கள் போராட்டம் மேற்கொண்டிருந்த நிலையில் தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படாததையும் கொரோனா காலப்பகுதியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் தங்களுக்கு உரிய நேரத்தில் மேலதிக நேர கொடுப்பனவு கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த வருடத்துக்கான மேலதிக நேர கொடுப்பனவு நீண்ட இழுபறியின் பின்னர் கிடைக்கப்பெற்றதாகவும் இவ்வருடத்தில் பல மாதங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் எனவே விரைவில் மேலதிக நேர கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனித நுகர்வுக்கு தகுதியற்ற சீனியை வைத்திருந்த இருவரை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேல் மாகாண புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து கல்முனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சீனி தொகையே கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது மனித நுகர்வுக்கு தகுதியற்ற சுமார் 200 சாக்கு சீனி பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு எதிரான சினோபாம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் பரவலாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் நடமாடும் சேவை சாவச்சேரி சுகாதார சேவைகள் பணிமனையினால் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தடுப்பூசி வழங்கும் நடமாடும் சேவை இன்று கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் வைத்து முன்னெடுக்கப்பட்டது. தென்மராட்சி பிரதேசத்தில் எழுதுமட்டுவாழ், வரணி, கொடிகாமம், கைதடி போன்ற பகுதிகளில் அண்மை நாட்களாக அதிகளவான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தென்மராட்சியில் நேற்றும் இன்றுமாக 4 கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்.
பாரி ஆபத்தை கண்டுள்ள தென்மராட்சி பிரதேசத்தில் தொற்றை கட்டுப்படுத்தும் பாரிய வேலையாக தடுப்பூசியை வழங்கும் முகமாக சுகாதாரத்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தங்கேணி கலைவாணி வீதி பகுதியில் வசிக்கும் குடும்பத் தலைவர் இன்றைய தினம் மரணமடைந்துள்ளார். குறித்த நபருக்கும் அவரது அயல் வீட்டுக்காரருக்கும் கடந்த 3 மாதங்களாக காணி பிரச்சினை காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அவருக்கும் அவரது அயல் வீட்டுக்காரர்களுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அது பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது மரணமடைந்த நபரும் அவரது மகளும் அயல் வீட்டுக்காரர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மகளும் குறித்த நபரும் சங்கானி பிரதேச வைத்தியசாலைக்கு அயல் வீட்டில் உள்ளவர்களினால் முச்சக்கர வண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். வெளிநாட்டில் உள்ளவரின் வயல்காணியை சகோதரர்கள் இருவர் பராமரித்து வருகின்றனர். இன்றைய தினம் அந்த காணியில் மற்றொருவர் உள்ளதாக அறிந்த சகோதரர்கள் இருவரும் அங்கு சென்று முரண்பட்டதுடன் கம்பியாலும் தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளானவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மகள் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ராசநாயகம் ரெஜியானந்தன் எனும் 49 வயது மதிக்கத்தக்க நபரே மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் கொரோனா தொற்று காரணமாக இன்று 4வது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவில் இன்று மாலை வரையில் 4 மரணங்கள் மாவட்ட மருத்துவமனையில் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 4வது கொரோனா தொற்றாளரும் இன்று உயிரிழந்துள்ளார். இன்று மாலை 5:30 மணிக்கு 4வது மரணம் பதிவாகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. முள்ளியவரை கிச்சாபுரம் பகுதியினைச் சேர்ந்த 42 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதுவரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 15 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரே நாளில் பதிவான அதிகளவான மரணங்கள் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. சீனியின் விலை திடீரென அதிகரித்த நிலையில் தம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என அரசாங்கம் கையை விரித்துள்ளது. நாட்டில் இன்று சீனி கிலோ ஒன்றின் விலை 210 ரூபாய் வரை திடீரென அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தில் சீனியின் விலை 160 ரூபாவாக காணப்பட்டது. எனினும் திடீரென 50 ரூபாவினால் விலை அதிகரித்துள்ளது. எனினும் இவ்வாறு சீனி விலையின் திடீர் உயர்வுக்கு தம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என பாவனையாளர் அலுவல்கள் தொடர்பான இராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வெளியிடப்பட்டிருக்கும் தமிழ் குழந்தைகளுக்கான தமிழ் பாட புத்தகங்களில் தமிழர்களின் வரலாறு முழுமையாக திரிக்கப்பட்டுள்ளது எனவும் இது கடும் கண்டனத்துக்குரியது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை எனும் அமைப்பினால் வெளியிடப்பட்டிருக்கும் தமிழ் குழந்தைகளுக்கான தமிழ் பாட புத்தகங்களில் தமிழர்களின் வரலாறு முழுமையாக திரிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது. ஈழத்தின் பூர்வீக குடிகள் தமிழர்கள் இல்லை எனவும் தமிழ் மன்னர்கள் சிங்கள மக்களை துன்புறுத்தினர் எனவும் தமிழர்களை போராடியதால் தான் கொல்லப்பட்டனர் என கற்பனைகளை உருவாக்கி உண்மைக்கு துளியும் தொடர்பில்லாத பொய்களை தமிழர் இன வரலாற்று மாறாக முனையும் வன்ம செயல்பாடுகள் கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். ஜாழ் நூலகம் சிங்களவர்களால் எரியூட்டப்படவில்லை எனவும் தமிழக மன்னர்கள் படையெடுத்த பின்புதான் தமிழர்கள் இலங்கைக்கு புலம்பெயர்ந்தனர் எனவும் சிங்களவர்களின் வருகைக்கு பிறகே
இலங்கையின் வரலாறு தொடங்குகின்றது எனவும் கற்பனையாக சித்தரிக்கப்பட்டு ஈழ வரலாறை ஒட்டு மொத்தமாக மாற்றி வேறொரு கோணத்தில் எழுதப்பட்டிருப்பது உலக தமிழர்களின் உள்ளத்தை கொதிக்க செய்யும் செயல் என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் பாடப்புத்தகங்களே தமிழர்களின் சமயத்தை சைவம் என குறிப்பிடும் போது தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் இப்பாடநூலில் தமிழர்களை இந்துக்கள் என குறிப்பதன் மூலம் சிங்கள பேரினவாதம் நிகழ்த்திய இனப்படுகொலையை பௌத்த மதத்தினருக்கும் இந்து மதத்தினருக்குமான மத மோதலாக சுருக்கி காட்டமுனையும் சூழ்ச்சி அம்பலமாகின்றது என தெரிவித்துள்ளார். இவ்வாறு தமிழர்களின் வரலாற்றை திரித்து கூறி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தவறாக கற்பிப்பதன் மூலம் தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்தி அவர்களது தாயகப்பட்டையும் இன உணர்வையும் மழுங்கடிக்க செய்யும் வஞ்சக செயல் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகின்றது என்பது தெளிவாகின்றது என தெரிவித்துள்ளார். உலகின் மூத்த தொல்குடி சமூகமான தமிழினத்தின் பல பெருமையையும் பெரும் புகழையும் பறைசாற்ற வரலாற்று சான்றுகள் இல்லாது இலக்கிய சான்றுகளே தரவுகளாக இருப்பது எந்தவொரு இனத்துக்கும் நேர்ந்திடக்கூடாத பெரும் துயரம் என தெரிவித்துள்ளார். இத்தகைய துயர்மிகு நிலையில் வரலாற்றில் அடிமைப்படுத்தப்பட்டு வழித்தொழிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே படைப்பார்கள் எனும் அண்ணல் அம்பேத்காரின் முதுமொழிக்கேற்ப தமிழர்களின் வீரம் செறிந்த விடுதலை போற வரலாற்றை ஆவணப்படுத்தி இன ஓர்மையை அடைந்து மீழ்ச்சி கொள்வதற்கும் இழந்த தாயகத்தை போராடி மீட்டெடுப்பதற்குமான வருங்கால தமிழ் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதென்பது தலையாய கடமை என தெரிவித்துள்ளார். அதனை தகர்த்து முறியடிக்கும் வகையில் நடைபெறும் இத்தகைய ஈனச் செயல்கள் பெரும் சினத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு சில அமைப்புகளால் பாடநூல்களின் பெயரில் திட்டமிட்டு செய்யப்படும் அவதூறு பரப்புரைகளையும் உள்நோக்கத்துடனான பொய்யுரைகளையும் தடுத்து முறியடித்து தமிழர்களின் மெய்யான வரலாற்றை நிலைநிறுத்த துணை நிற்க வேண்டுமென உலகத் தமிழர்களை கேட்டுக்கொள்வதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். சீனா அம்பாந்தோட்டை துறைமுகத்தை எந்தவொரு இராணுவ பயன்பாட்டுக்கு உட்படுத்தினால் இந்திய இராணுவ களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சகல ஏவுகணைகளினதும் தாக்குதல் தூரத்திலேயே அது இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்திய கடற்படையின் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரியும் சீன ஆய்வுகளுக்கான சென்னை நிலையத்தின் பணிப்பாளருமான கமாண்டர் RS வாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை அதன் கோடிப்புறத்தில் வல்லாதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டி இடம்பெறுவதையோ அல்லது வெளிநாட்டு இராணுவ பிரசன்னத்தையோ ஒருபோதும் விரும்பப் போவதில்லை என தெரிவிக்கின்றது. ஆனால் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு தனது போர்க்கப்பலையும் நீர்மூழ்கிக் கப்பலையும் கொண்டு வருவதற்கு சீனா தீர்மானிக்குமேயானால் இலங்கையினால் எதுவும் செய்ய முடியாது. இந்த துறைமுகத்தை முற்றுமுழுதான கட்டுப்பாட்டை இலங்கை சீனாவுக்கு கொடுத்து விட்டது. இராணுவ ரீதியில் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்தியா காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்து சமுத்திர கரையோர நாடுகள் மத்தியில் இந்தியா பூகோள ரீதியான அனுகூலகங்களை அனுபவிக்கின்றது. சீனா எந்தவொரு இராணுவ சாகசத்தையும் செய்வதற்கு முன்னால் சீனா சிந்தித்து பார்க்க வேண்டிய அம்சம் இது. அம்பாந்தோட்டையை ஒரு முன்னரங்க இராணுவ தளமாக சீனாவினால் மாற்ற முடியுமாக இருந்தால் இலங்கை அதன் கோடிப்புறத்தில் வல்லாதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டிக்கு இடமளித்தமைக்கான தன்னைத்தானே குறை கூற வேண்டியிருக்கும். அம்பாந்தோட்டையை சீனா ஒரு இராணுவ தளமாக பயன்படுத்த தீர்மானிக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக தோன்றக்கூடிய சவாலை சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கின்றது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஆப்கான் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள தலிபான்கள் அனைத்து நாடுகளுடனும் சுமூகமான நட்புறவு கொள்ள விரும்புவதாக அறிவித்துள்ளனர். இது குறித்து காபூல் செய்தியாளர்களை சந்தித்த தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜாபிவுல்லா மஜாஹித் புதிய அரசு வெளியுறவு கொள்கையின்படி சுமூக உறவையே நாடுவதாக தெரிவித்துள்ளார். எந்த வெளிநாட்டு தூதரக வளாகத்திலும் தலிபான்கள் நுழைய மாட்டார்கள் என்றும் அனைத்து நாட்டு தூதரகங்களும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நட்பு நாடுகளான சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் தலிபானுடன் பேச்சு நடத்த வருமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கர்கள் 31 திகதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என தலிபான்கள் அறிவித்துள்ளனர். பன்சீர் பகுதியில் தலிபானை எதிர்த்து கடுமையாக போரிட்டு வரும் படைகள் சரணடையுமாறு தலிபான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என தலிபான் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் இலங்கை முப்படைகளுக்கு லட்சக்கணக்கான கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது. இந்த தகவலை இராணுவ தளபதியும் COVID-19 தடுப்பு சேலனியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி 3 லட்சம் டோஸ் சீனோபாம் தடுப்பூசிகள் இலங்கை படைகளுக்கு நன்கொடையாக சீன மக்கள் விடுதலை இராணுவம் வழங்கியுள்ளது எனவும் அந்த தடுப்பூசிகள் August 28 திகதியன்று நாட்டுக்கு கொண்டு வரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பைசர் தடுப்பூசி இரண்டையும் பெற்ற முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர் ஏன் மரணமடைந்தார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மங்கள சமரவீர நியூமோனியா காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமடைந்து வந்தார்.
வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரது உடல்நிலை மோசமான கட்டத்தில் காணப்பட்டது. சாதாரண நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் நேற்று திடீரென அவர் மரணமடைந்தார். கோவிட் நியூமோனியா காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் மரணத்தை தழுவிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் சமரவீர நீண்ட காலமாக நீரிழிவு மற்றும் சிறுநீரக நோயினால் அவதியுற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.